ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மா நான் சும்மா இல்லை ஒலையலை வரிசை. நம்ம விஷா ஒரே வேலையை நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுருந்தாலும் ஒரு நாளில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நாளை வித்தியாசமானதாக மாற்றும். அந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த விலாகில் போட்டிருக்கேன். இது ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்த விலாக். எத்தனை பேர்த்துக்கு ராத்திரி பாதாம் முறை வச்சு காலையில் அதை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது? பொதுவாக மறந்துடுவேன், இன்றைக்கி நான் மறக்கலாம். அந்த நாளுக்கான வேலையெல்லாம் மனசில் ஓட ஓட காலையில் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொட்டீன் ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் அரிசி மாவுலேருந்து ராகி மாவுக்கு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. புட்டு செய்யும்போது புட்டுலன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே ராகி மாவு நான் அதிகமாக கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கலந்துட்டு இருந்தேன், பாதி ராகி பாதி அரிசின்னு. ஆனால் இப்போ அரிசி ரொம்ப கம்மியாகவும் ராகி மாவு ரொம்ப அதிகமாகவும் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச புட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாக ராகியோட. செவ்வாழை பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று உட்காந்து சாப்பிட்டு முடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதை இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க. இஷாமோட பிரேக் டைமில் தான் நான் என்னோட வேலையும் பார்க்கணும். எனக்கு அடுத்தது ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒருத்தவங்க சீரம் ரிவ்யூ, மேஜிக் சீரம் ரிவ்யூ பற்றி கேட்டிருக்காங்க, அதை தான் அனுப்பிட்டுருக்கேன் பாருங்களேன். இந்த வாரத்துக்கான ஹேர் பேக் வந்து ஆம்பளை வச்சு போட போகிறேன். பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அது இதை நான் துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டுக்கிறேன். அடுத்து ஹென்னா, பிரிங்க்ராஜ், இண்டிகா பவுடர், அவுரி பவுடர்னு சொல்லுவாங்க, எல்லாமே பவுடராக வாங்கி வச்சுருக்கேன். நான் அடிக்கடி போடுறதுனால இது எல்லாத்தையுமே தயாராக தான் வீட்டில் வச்சுருப்பேன். இது எல்லாத்தையும் தயிர் ஊற்றி அடித்து எடுத்துக்கிறேன். எல்லாம் காலையிலே குளிச்சிட்டாங்க, அதனால் எங்களுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். இதுக்கு 45 நிமிஷம் நம்ம தலையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு வாஷ் பண்ணிடலாம். இந்த 45 நிமிஷம் தான் என்னோட டைம், அதுக்குள்ளே நான் சமைச்சு முடிக்கணும். பெரிய மீன்களே கிடைக்கிறது இல்லை, சின்ன சின்ன மீன் தான் கிடைக்குது. இது வந்து ஷீலான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். இதில் சென முட்டை இருந்தது, நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இனிமேல் சாப்பிட ஆரம்பிங்க, நம்ம சாப்பிட்லாம். அது நமக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஓவரீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு, இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டி எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு,
அதுக்கப்புறமா அந்த தட்டின பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். மரச்சுக்கு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 அண்ணு எடுத்திருக்கேன். முழுசாகவும் போடலாம், நறுக்கியும் போடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கன்று எடுத்திருக்கேன். நீங்கள் மீன் குழம்புல இதை போட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அரைச்சி விட்ட மீன் குழம்பு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதையும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன்களையெல்லாம் கலந்துட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செம்மையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு. ஃபாலோ பண்ணுற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, தேங்காய் எண்ணெயில் தான் மீன்களை வறுத்தெடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா பகிருங்க, விரும்புங்க, கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.